கார்த்தி மிக முக்கியமான ஒரு அமைப்பு. கார்த்தி குருஜி வணக்கம். நீச்ச சனி சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் இருந்தால் பாலியல் தொழிலாளி என்று சொன்னீர்கள். அப்படியானால் ஒரு நடிகை அமைப்பு எப்படி இருக்கும்? இப்ப இந்த கேள்வியில நீங்க ஒரு அர்த்தத்தை தூக்கி வைக்கிறீங்க. குருஜி வணக்கம். ஏ கார்த்தி, குருஜி வணக்கம். நீச்ச சனி சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் இருந்தால், அப்ப மீன லக்னம்னு வந்துருது. நீச்ச சனி இரண்டாம் இடத்துக்கு, மீன லக்னத்துல சுக்கிரன் இருந்தா பாலியல் தொழிலாளி என்று சொன்னீர்கள். அப்படியானால் ஒரு நடிகை அமைப்பு எப்படி இருக்கும்? இதுல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்களே ஒரு தப்பு பண்றீங்க. நடிகைகள், நடிகர், நடிகை பாலியல் அமைப்புகளில் சம்மந்தப்படுத்துறீங்க. நிச்சயமாக அப்படி இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இன்றைக்கு சினி ஃபீல்டு இல்லை. சினி ஃபீல்டு இன்றைக்கி இருக்கிற அந்த காலத்தில் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு ஒரு நடிகை என்பவரும் நிச்சயமாக அலுவலகத்திற்கு போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் தான் இன்றைக்கு இன்றைய நாகரிக சமூகத்தில் வந்துருச்சுன்றது தான் உண்மை. ஒரு நடிப்பு தொழில் வந்து அந்த காலத்தில் வேறு மாதிரிலாம் சொல்லப்பட்டது. சினிமா காலங்களில் வந்து அது ஒரு அந்த நடிப்பு தொழில் வேறு மாதிரி தான் உண்மையிலே சொல்லப்பட்டது. நடிக்கணும்னா இத்தகைய சமரசத்திற்கு உள்ளாக வேண்டும் என்று. நம்மளும் ஒன்றும் முட்டாள்களில் பத்திரிகைகளில் சமூக ஊடகங்களில் நிறைய பார்த்தாலும் நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு வர்றாங்க. சினிமா துறையிலிருந்தே நிறைய கிளைண்ட்ஸ் வர்றாங்க. இயக்குநர்கள் வர்றாங்க, நடிகர்கள் வர்றாங்க. எல்லோருமே இது மாதிரியான எண்ணம் கொண்டவர்கள் அல்ல. அதனால் வந்து ஒரு நடிகைக்கு எல்லா மட்டத்திலும் சினிமா துறையில் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். அந்த அதை செய்தே நடிகை ஆக வேண்டாம் அப்படின்றது இல்லை. அதே நேரத்தில் பாலியல் தொழில்ன்றது இப்போ எங்கே தான் பெண்களுக்கு எல்லா இடங்களிலேயும் அந்த பாலியல் தொந்தரவுகள் இருக்குன்றதை வட மாநிலங்களில் போட்டால் போயிட்டோம்னா ஆத்தரைஸாகவே பாலியல் தொழில் இருக்குது. பம்பாயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கல்கட்டாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேறு சில வட மாநிலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலியல் தொழில். உண்மையை சொல்லப்போனால் உலகின் முதன்மையான பழமையான தொழிலே வந்து பாலியல் தொழில் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உலகில் வந்து முதன் முதலில் தோன்றிய தொழிலே பாலியல் தொழில் தான். விபச்சாரம் தான் வந்து முதன் முதலாக தோன்றியது அப்படின்னு சொல்லுது. அதனால் இந்த நடிகையும் அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணாதீங்க. நடிகைகள் அப்படின்றது அந்த காலத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு வந்து அதுவும் ஒரு அலுவலகத்திற்கு போய் வருகின்ற மாதிரியான ஒரு தொழிலாக வேலையாகத்தான் அந்த நடிப்பும் இருக்குது. அதே நேரத்தில் அலுவலகத்தில் இருக்கின்ற அனைவருக்குமே இந்த தொந்தரவுகள் இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது. ஆனால் சரி, ஜோதிட ரீதியாக நம்ம வந்து பாலியல் அமைப்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதற்கும் சனியைத்தான் கொண்டு வந்து விடுவேன். ஏன்னா சனி மட்டுமே உடலை விற்று பிழைக்க வேண்டியவர். ஒரு பெண்ணுக்கு எப்போது சனி அதிகமான பாபத்துவத்தோடு இருக்கிறாரோ, ஒரு பெண்ணிற்கு எப்போது சனி அதிகமான பாபத்துவத்தோடு இருக்கிறாரோ அவர் உடலை விற்று பிழைப்பார். ஒரு உதாரண ஜாதகமே சொல்லிடுறேன், மனசுக்குள்ள இதை வச்சுங்க. சமீபத்தில் பார்த்த ஒரு பாலியல் தொழிலாளி, ஒரு ஒரு சிறு வயது பெண் தான், சமீபத்தில் வந்தவர். அவரை பற்றி அவரே வந்து அறிமுகம் செய்து கொண்டு நான் இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்தில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நட்பு கிடைச்சிருக்கு, இவரை வந்து நான் வந்து இது பண்ணலாமா, நாளைக்கு இந்த தொழில் நான் செய்கிறேன் அப்படின்னு அவருக்கு தெரிய வருமா, தெரிய வந்தால் என்னை விட்டு விட்டு போய் விடுவாரா, இது போன்ற இதுக்கு டிஸ்கஸ் வருவாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து ஒருத்தர் வந்ததுனால நான் தனியாக எடுத்து வச்சேன். சரி, வந்து இது இவங்க தான் இப்படி ஆரம்பிப்பாங்க, நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லலைன்னா கூட உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தோம்னா தெரிஞ்சிருட்டு. அந்த அந்த ஜாதகத்தை அப்படியே சொல்கிறேன்னு கேட்டுக்கங்க. கடக லக்னம், கடக லக்னம். இப்போது நான் அடிக்கடி பேசி கொண்டிருக்கிறேன்னா உத்திராட நட்சத்திரம், மனாழ்த்தத்தை தரக்கூடிய உத்திராட நட்சத்திரம். கடக லக்னம் மகர ராசி, 1990 பிறந்திருக்கிறார். 1990 நான் வித்தியாசமான ஜாதகம்ன்றதுனால எனக்கு நல்ல ஞாபகம். 1990 பிறந்திருக்கிறார். கடக லக்னம் மகர ராசி. மகரத்தில் சனி ராகு சந்திரன் சேர்க்கை, மகரத்தில் சனி ராகு சந்திரன் சேர்க்கை. தற்போது அவருக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு. 2009 இருந்தோ என்னமோ ராகு திசை நடந்து கொண்டிருக்கிறது. 2009 2010 இருந்தோ 10 வருடமாக ராகு திசை நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கதை அத்தனையும் சொன்னார். 15-16 வயதிலேயே தாயாரால் விபச்சாரத்தால் பாலியல் தொழிலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர். 15-16 வயசுலேயே வந்து தாயாரால் இதுக்கு வந்து விபச்சாரத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர். மகர ராசி சந்திரன் ராகு, ராகு திசையிலேயே கிட்டத்தட்ட வந்து செவ்வாய் திசையிலேயே அவருக்கான அமைப்புகள் வந்து விட்டன. 8 செவ்வாய், அதாவது அவருடைய ஜாதகம் சுக்கிரன் உச்சம். கடக லக்னம், ஒரு பாலியல் தொழிலாளியுடைய ஜாதகம். கடக லக்னம் சுக்கிரன் உச்சம், 12 குரு, நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. 12 குரு, 8 செவ்வாய், 8 செவ்வாய், 7 லக்னத்தை பார்த்த நிலையில் சந்திரன் சனி ராகு, அருமையான அதாவது நல்ல அழகாக இருப்பார், நல்ல அழகாக இருந்தார் பாலியல் தொழிலாளி. தற்போது அவருக்கும்
ஒரு காதல் வந்து விட்டது. அப்போ அந்த காதல் வரும்போது அவருக்கு பயம் வருது. இந்த காதலருக்கு என்னுடைய தொழில் இதுதான் தெரிஞ்சு போச்சுன்னா நாளைக்கு என்னை விட்டு பிரிந்து விடுவாரா, இவரை நான் திருமணம் செய்து கொள்ளலாமான்னு கேட்குறார். இவரை நான் திருமணம் செய்து கொள்ளலாமா, இவர் எனக்கு ஒத்து வருவாரா, இவரை வந்து இப்போ இப்போதைக்கு நான் தவிர்க்க முடியாமல் இந்த தொழிலில் இருக்கிறேன், இவரை நம்பி நான் தொழிலில் விட்டுட்டு குழந்தை குட்டின்னு நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தையோடு செட்டில் ஆக முடியுமா அப்படின்ற கேள்விகள் வரும்போது அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜோதிட புத்தி அப்படி தானே போகும், ஏன் எப்படின்ட்டு. அப்போ சனி இங்கே பாருங்கள், கடக லக்னமாக இருக்கிறார். கடக லக்னத்திற்கு அதிபதி சனியும் சந்திரனும் உத்திராட நட்சத்திரத்தில் 2-3 டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்குறாங்க. இப்போ நான் இதை சொல்லும் போதே விவரம் தெரிந்தவர்கள் டக்கு 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 டக்குன்னு எனக்கு டேட் எடுத்துருவீங்க. 1919 இதையும் சொல்லிட்டேன், வருஷத்தையும் சொல்லிட்டேன், உங்களால் வந்து டேட்டை எடுத்துட முடியும். சனியும் சந்திரனும் 2 அல்லது 3 டிகிரிக்குள் சேர்ந்திருக்கிறார்கள். மகர ராசி 3 டிகிரிக்குள்ளே சேர்ந்திருக்கிறாங்க. ராகு திசையில் அதிகமான ஒரு பாலியல் தொழிலாளியாக இருக்கிறார். ஏன் ராகு திசையில் இருக்கிறார், 7ஆம் இடத்தை உடலுறவை குறிக்கின்ற சனி இடத்துல வந்து சனி ராகு, சனி ராகு சந்திரன் சேர்ந்திருக்கிறார்கள். லக்னாதிபதியும் சனியும் ராகுவும் சேர்ந்திருக்கிறாங்க. சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார், விரும்பி பாலியல் தொழில் செய்கிறார், பிறருடைய நிர்பந்தமின்றி விரும்பி பாலியல் தொழில் செய்கிறார். சனி தான் தன்னுடைய உடலை தானே விற்று, ஆணாக இருந்தால் உடலை விற்கின்ற, ஆணாக இருந்தால் உடலை விற்கின்ற மூட்டை தூக்குற வேலை, இந்த வேலை, உடலை வருத்தி செய்கின்ற வேலைகள், உடல் உழைப்பால் செய்கின்ற வேலைகள், வண்டி ஓட்டுதல், மாடு ஓட்டுதல், அந்த கைகள் கால்கள் இதுகளை வச்சுக்கின்ற வேலையை செய்வார். பெண்ணாக இருக்கும்போது உடலை விற்று பிழைக்கின்ற அமைப்பில் வருகிறார். பெண்ணாக இருக்கும்போது உடலை விற்று பிழைக்கிற அமைப்பு, உடலை விற்று பிழைக்கணும்னா என்ன அமைப்பு. ஒரு ஜோதிடம் வந்து எவ்வளோ அருமையாக இப்போ நான் சொல்கிற ஜாதகத்தில் பொருந்ததுன்றதை பாருங்கள். பாலியல் தொழில் நீங்கள் எடுத்துட்டதுனால அந்த பாலியல் தொழிலுக்கான உதாரணங்களை சொல்லுகிறேன். லக்னாதிபதியே சந்திரனாக இருக்கிறார். 7ஆம் இடம் உடல் உறவை குறிக்கின்ற ஸ்தானம். 7ஆம் இடம் 3, 7, 12 இது மூணும் வந்து உடல் உறவை குறிக்கின்ற ஸ்தானம். சுக்கரன் அங்கே உச்சமாக இருக்கிறார். ஏற்கனவே சுக்கரன் உச்சமாக இருந்தால் பங்கமற்ற உச்சமாக இருக்கின்ற நிலைமையில் காமத்தின் பால் வந்து அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். அப்போ அந்த காமத்தின் பால் ஈடுபாடு இருக்கின்ற அமைப்பில் உடலையும் உயிரையும் மனதையும் குறிக்கக்கூடிய சந்திரன் 3 டிகிரிக்குள் உடல் உழைப்பை குறிக்கக்கூடிய சனியுடன் சேர்ந்து பாபத்துவமாகி ராகுவுடனும் சேர்ந்து இருளான நிலைமையில இவருடைய ராகு தசையில இவர் முழுக்க முழுக்க பாலியல் தொழிலாளியாகவே மாறிவிட்டார். செவ்வாய் தசையில ஆரம்பித்த பாலியல் தொழில் ராகு தசையில முழுக்க முழுக்க பாலியல் தொழிலாளியாகவே மாறிவிட்டது. 7 சந்திரன் சனி ராகு. அப்போ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தசாபக்திகளில் ஒருவரை சந்திக்கிறார், இந்த தொழிலிருந்து விலகிவிட்டு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவருக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்படுகிறது. இப்போ புரியுதா உங்களுக்கு, ஒரு பாலியல் தொழிலாளி அப்படிங்கிறது இப்படித்தான். நீங்கள் நடிகைன்னு வந்துட்டீங்கன்னா தப்பாக இதாகிடும். அந்த மாதிரிலாம் அந்த பாலியல் தொழிலுக்குன்று இருக்கின்ற சில விஷயங்கள், பாலியல் தொழிலை வந்து வட மாநிலங்கள் சில இதை அங்கீகரிக்கவே செய்திருக்கின்றன. ஆகவே ஒரு பாலியல் தொழில் என்பது உடலை விற்கும் தொழில். அந்த உடலை விற்கும் தொழிலுக்கு அந்த உடலை குறிக்கின்ற காரணமான சனி வெளியே சொல்ல முடியாத கூச்சமான நிலைமையில் இருக்கணும். சனி வெளியே சொல்வதற்கு கூச்சப்படும் தொழில்களை கொடுப்பவர்னு சொல்லியிருக்கிறேன்னா, ஒரு இடத்துல ஒரு பார் வச்சிருக்க, ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹோட்டல் என்ன தொழில் பண்ணுறீங்க, ஹோட்டல் வச்சிருக்கிறேன் தைரியமாக டக்குன்னு சொல்லிடுவீங்க. பார் வச்சிருக்கிறீங்க, ஒரு ஒயின் ஷாப்பில் சைடில் பார் வச்சுட்டு அந்த இதெல்லாம் நடத்துறீங்க, டக்குன்னு தாராளமான டக்குன்னு வாயில் வராது. என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்னா பார் வச்சிருக்கிறேன். ஒரு செகண்ட் யோசிச்சு, 2 செகண்ட் யோசிச்சு தான் சொல்ல கூச்சப்படும் தொழில்களை செய்ய வைப்பவர் பாபத்துவமான சனி. பொதுவாகவே சனியுடைய இயல்பே அதுதான். ஆக அந்த அமைப்பில் இப்போது நீங்கள் கேட்டதைப் போல ஒரு பாலியல் தொழிலாளிக்கு எத்தகைய அமைப்பு இருக்க வேண்டும் எனில், அவர் உடலை விற்கக்கூடிய சனி வந்து பாபத்துவ அமைப்பில் இருக்கணும். அந்த பாபத்துவ அமைப்பில் 2 10ஆம் இடங்கள் லக்னத்தோடு அவர் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். உடலை விற்கணும்னாலே அது 7ஆம் இடம் தான். 7, 3, 12ஆம் இடம், 7, 3, 12ஆம் இடம். இங்கே மகர ராசி, மகர ராசி அவரே லக்னாதிபதி ஆகிறார். 2 டிகிரிக்குள் 3 டிகிரின்னு நினைக்கிறேன், 3 டிகிரிக்குள் அவர் இந்த அமைப்பில் சேர்ந்திருக்கிறார். யாருடன் சேர்ந்திருக்கிறார், சனியுடன் சேர்ந்து. லக்னாதிபதி சனியுடன் பாபத்து, அங்கே சனி ஆட்சியாக இருக்கிறார். அதை பாருங்க, சனி ஆட்சியாக இருக்கிறார். ஆக இந்த அமைப்பு நிச்சயமாக ஒருவரை உடலை விற்று பிழைக்கக்கூடிய அமைப்பு. அதற்காக ஒரு காம்பினேஷன்ல எல்லாம் சேர்ந்துருச்சுனாலே எல்லாருமே உடம்பை விற்று பிழைப்பாங்க அப்படின்னு எடுத்துடக்கூடாது. ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி இது, ரொம்ப சென்சிட்டிவான பதிலும் கூடாது. இதனால தான் சில நேரங்களில் பொது வெளியில் வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் வேறு விதமான தப்பாக எடுத்துக்குவீங்களோ, சரி உடனே டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, லக்னம் வளர்த்த லக்னாதிபதி வளர்த்த ஒரு ஜாதகத்தில் போயிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, சனிராக 10ஆம் இடத்துல பாவத்துவமாக இருக்கு, இந்த பொண்ணும் பழைய தொழில் பண்ணுறாளான்னு போயிடுவீங்க. நீங்கள் அரை ஒரு ஜோசியம்னாலே அப்படித்தான். அனைத்து விதிகளும் பொருந்தி வர நிலைமையில் தான் ஒரு ஒரு விஷயம் கரெக்டாக நடக்கும். எல்லாமே பொருந்தி வர வேண்டும்.
லக்னம் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இங்கே நான் சொல்லுகின்ற அந்த பாலியல் தொழிலாளியோட ஜாதகத்தில் கடக லக்னம் ஏழில் சனி செவ்வாய் சனி சந்திரன் ராகு, சனி ராகு சனி சந்திரன் 3 டிகிரிக்குள் ஆகவே அவர் அந்த தொழிலை செய்கிறார். அதாவது லக்னாதிபதி கெட்டு போயிட்டார், லக்னாதிபதி பாவத்துவமாகி விட்டார். லக்னாதிபதி பாவத்துவமானதான் உங்களுக்கு மறைமுகமான தொழில் வெளியே சொல்ல முடியாத நிலைமை, மனதிற்குள் மருகுகின்ற நிலைமை அப்படின்றதுலாம் வரும். ஆனால் அதை வந்து தசா அமைப்புகள் இன்னொன்று ராகுதசா வந்ததுனால தான் பாலியல் தொழில் செய்கிறார். குருதசை வரும்போது இவர் பாலியல் தொழில் பண்ண முடியாது. 12 குருன்னு சொல்லிட்டேன். குருதசை வரும்போது வயதாகி விட்டிருக்கலாம், வயதாகிடும். அல்லது இப்போ நான் சொன்ன மாதிரி கணவனோடு சேர்ந்து குழந்தைகளாகி அப்படி செட்டில் ஆகி வெளியே போகின்ற அமைப்புகள் இப்படிலாம் இருக்கும். பாலியல் தொழில்ன்றதை வந்து நீடித்து நீங்கள் வயசாக வரைக்கும் செய்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே பாலியல் தொழிலுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கின்றன. உடலை விற்று பிழைக்கக்கூடிய சனி இது வந்து ஒரு பொதுவானது. பாலியல் தொழிலாளிகள் அத்தனை பேருடைய ஜாதகத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடலை விற்று பிழைக்க வைக்கும், உடலை வருத்தி பிழைக்க வைக்கும், உடலை வைத்து பிழைக்க வைக்கும் சனி வந்து பாவத்துவமான அமைப்பில் கண்டிப்பாக இருப்பார். ஆகவே சனி பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் லக்னாதிபதியுடன் தொடர்பு கொண்ட திருநங்கை அமைப்புகளே வந்து ஏதோ ஒரு இதில் திருநங்கை அமைப்பை பற்றி விளக்கி இருக்கிறேன் பாருங்கள், அந்த திருநங்கை அமைப்புகள்லையும் இப்படித்தான் வரும். ஆகவே நிச்சயமாக சனியின் பாவத்து அமைப்பு தான் வந்து ஒருத்தரை லக்னாதிபதியோடு சேர்ந்து 7 போன்ற இடங்களில் இருக்கும்போது ஒருவருக்கு பாலியல் தொழில் அமைப்புகளை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? சரி, அடுத்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். ஷன் சிவா, குருஜி வணக்கம். ஷன் சிவா, குருஜி வணக்கம். கேட்பதற்கு மன்னிக்கவும். எல்லாருமே கேட்கறதுக்கு மன்னிக்கவும் தான் கேட்குறீங்க. மன்னிக்கிறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு உள்ளதை பதில் சொல்லுவேன். ஷன் சிவா, குருஜி வணக்கம். கேட்பதற்கு மன்னிக்கவும். நீங்கள் சொன்ன மாதிரி அவரவர் வயதிற்கேற்றார் போல ஜென்ம சென்னை வேலை செய்யும் என்று சொன்னதைப் போல உங்களுடைய ராசி தனுசு, ஏ ராசி தனுசு பல பதிவுகள் 2017 போடப்பட்டுள்ளதில் உங்களுடைய முகம் மற்றும் உடல்நிலை தெளிவாக இல்லை. கரெக்டு தான். நானும் வந்து விதிவிலக்கு இல்லையே, நான் மட்டும் என்ன தெய்வ பிரவியா என்ன. 2017 போடப்பட்டுள்ள என்னுடைய பழைய வீடியோக்களை பாருங்கள். என்னுடைய ஃபேஸ்லாம் நல்லா இருந்திருக்காரு. ஏன்னா எனக்கு வந்து 3 4 கிட்டத்தட்ட பூராட நட்சத்திரத்தின் ஆரம்பத்தில் இன்னும் 3 கழித்து பிறந்திருந்தால் என்னுடைய பிறந்த நேரம் வெகு துல்லியம். 3 or 4 கழித்து பிறந்திருந்தால் நான் பூராட நட்சத்திரத்தில் வந்திருப்பேன். மூலம் மூல ராசி மூல நட்சத்திரத்துடைய 4 பிறந்தவன் நான் தனுசு ராசி. குருஜி, நீங்கள் சொன்ன மாதிரி அவரவர் வயதிற்கு தகுந்தார போல ஜென்ம சனி வேலை செய்யும் சொன்னது போல உங்களுடைய ராசி தனுசு. பல பதிவுகள் 2017 போடப்பட்டுள்ளதில் உங்களுடைய முகம் மற்றும் உடல்நிலை தெளிவாக இல்லை. ஆம், நானும் ஜென்ம சென்னைக்கு விதிவிலக்கில்லை. என்னுடைய முகம் கருத்து விட்டது. 2017 வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா என்னுடைய முகத்தில் கருமை அப்படிங்கிறது வந்து சனியின் ஒரு காரகத்துவம். அந்த சனியின் காரகத்துவம் எனக்கு வந்து கொஞ்சம் யோக தசைகள் யோக தசாபுக்திகள் நடந்ததுனால வேறு வகையில் எனக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் என்னுடைய முகம் கருத்து இருந்தது. 2017 உங்கள் முகம் மற்றும் உடல்நிலை தெளிவாக இல்லை. ஆமாம், உண்மைதான். உங்களுடைய ஆரோக்கியம்லாம் அப்படியெல்லாம் ஒன்று சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. பெரிய வியாதிகள் எதுவும் இல்லைன்னா கூட முகம் கருத்து இருந்த ஒரு அமைப்பு. மனம் டென்ஷனாக சில மாநாடுகள் நடத்தினதில் வந்து மனம் பதற்றமாக, அதாவது மனம் டென்ஷனாக, எதுக்கடா இதுங்கெல்லாம் தேவையெல்லாம் போய் இப்போ மாநாடு எதுவும் இல்லைன்ட்டு ஒரு 2 நிம்மதியாக இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு 7-8 மாநாடுகள் 2015 ஏழரை சனி ஆரம்பித்த போது போடப்பட்ட மாநாடுகள் தான். குறிப்பாக 2017 2018 இந்த 2 நடத்தின 2-3 மாநாடுகளும் வந்து ஜோதிடத்துக்கே வந்து ஏதோ ஒன்று பிள்ளையார் பிடிக்க குரங்காய் பிடிந்ததை போல என்னுடைய உடல் மன ஆரோக்கியம் நன்றாக இல்லாமல் இருந்தது. முக்கியமாக 2017 2018 2019 இந்த 3 அதாவது எனக்கு ஜென்மச்சனி கடுமையான ஜென்மச்சனி என்னுடைய இதில் நடந்துகிட்டு இருக்கும்போது மூல நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்கும்போது என்னுடைய ஒரு அலர்ஜினால ஒரு விதமான அலர்ஜினால என்னுடைய முகம் முழுக்க கருத்து விட்டது. அந்த முகத்தில் கருமை என்பது கரிபூசப்பட்ட முகம் அப்படிங்கிறது வந்து சனியின் காரகத்துவம் என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் போகும்போது. இங்கே வர்ற கிளையண்ட்டுங்களே டாக்டருங்களே நிறைய பார்த்து நிறைய சொல்லுவாங்க, குருஜி அங்கே வாங்க இங்கே வாங்க. நானே சொல்லியிருக்கிறேன், இந்த மாதம் தான் எனக்கு விலகுன்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ தான் முகம் வந்து பழைய லெவலுக்கு வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கூட அந்த இடத்துல பேட்ச்சாகவே இருக்கும். ஆக இப்போ தான் என்னுடைய முகம் பழைய இதுக்கு வந்துகிட்டு இருக்கு. அது 2018 ஆகஸ்டில் நடந்த ஈரோடு மாநாட்டில் பார்த்தீங்கன்னா முகம் கண்ணங்கரேன்னு இருக்கும் அப்படியே சுத்தமாக. ஆக அதுவும் ஜென்மச்சனியினால் நானும் பாதிக்கப்பட்டேன். எல்லோ தனுசு ராசிக்காரர்களும் பாதிக்கப்பட்டதை போல நானும் ஜென்மச்சனி அமைப்பினால் பாதிக்கப்பட்டேன். ஆரோக்கியம் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லைன்னா கூட சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆகவே உங்களுடைய முகம் மற்றும் உடல்நிலை தெளிவாக அதையே அவரவர் யாருமே இதில் வந்து யாராக இருந்தால் என்ன, ஜோதிடனுக்கும் பசி இருக்கிறது, ஜோதிடனுக்கும் உணர்வுகள் இருக்கின்றன, ஜோதிடனுக்கும் குடும்பம் இருக்கிறது, ஜோதிடனுக்கும் தகராறு வரும், ஜோதிடனுக்கும் அனைத்தும் வரும். அவனும் ஒரு மனுஷன் தானே. அப்போ நம்முடைய ஜோதிடன்றது ஒரு விஞ்ஞானம். அப்போ நம்முடைய விஞ்ஞானத்தை நாமே பார்க்க முடிகிறது. சுய வைத்தியம் பலிக்குமான்னு ஒருத்தர் கேட்டார். அதெல்லாம் நல்ல டாக்டராக இருந்தால் சுய வைத்தியம் பலிக்கத்தான் செய்யும். சில விஷயங்களில் பார்ப்பதற்கு மனம் ஒப்பாதே தவிர ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, அதை போய் உள்ளே போய் பார்க்கணும்.
குழந்தைங்க ஜாதகம், மனைவி ஜாதகம், நம்ம ஜாதகம் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு மனசு தட்டுச்சுன்னா பார்க்க சொல்லாது. வேண்டாம், இது என்ன நடக்கிறது நடந்துட்டு போகுது, தெரிஞ்சிருந்தா லாபம் அப்படின்னு போயிடும். ஏன்னா பரிகாரம் அப்படிங்கிறதுன்றது சில விஷயங்கள்ல தான், ஒரு திருமணமோ ஒரு ஏதோ வாழ்க்கையை முக்கியமான ஒரு விஷயங்கள்ல ஒரு தடங்கள், காலகஸ்து போயிட்டோம், இதை செய் அதை செய், ஒரு தானத்தை செய் அப்படின்றது தான். மற்றபடி வந்து பரிகாரத்தின் மூலமாகவே வாழ்ந்து விடலான்னா வாழ்க்கையே இல்லையே. நான் ஏற்கனவே ஏதோ ஒரு இதில் சொன்ன மாதிரி எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ஹோமம் பண்ணால் போகிறோம்னா ஏன் எலெக்ஷனை? கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஒரு தனயோகத்தை 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபாயில் செலவு பண்ணிட்டு போச்சு, அது செஞ்சுட்டு போயிடலாம்னா அம்பானியாக ஒருத்தர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே, உழைப்புன்றதுக்கு அவசியமே இல்லையே. ஆகவே சில நிலைகளில் நம்முடைய ஜாதகத்தை நாம் பார்க்கும்போது நமக்கு நிச்சயமாக தெரியும். எனக்கு வந்து என்னை கிட்ட நெருங்கி பழகின நம்ம மதுரை பெரிய ஜோதிடர் சச்சிதானந்தா அவருக்கெல்லாம் தெரியுமே, என்கிட்ட அந்த 2017-18 என்னுடைய முகம் ரொம்ப கருத்து இருக்கிறதும், அதுக்கு காரணம் நான் ஏழாட்சனி விலகினா தான் எனக்கு வந்து அந்த முகத்துடைய பழைய தோற்றமே எனக்கு வரும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆகவே நானும் அதற்கு விதிவிலக்கில் தனுசு ராசி, நான் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது நான் கடுமையான மன உளைச்சலுக்கு மன அழுத்தத்திற்கு என்னுடைய குழந்தைகளால் ஒரு வகையில் ஆளானேன். அது வந்து எல்லோருக்குமே இயல்பான ஒன்று தான். இன்னொன்று, நான் அடிக்கடி சொல்வதைப் போல நம்முடைய சொந்த ஜாதகம் நம்மக்கிட்ட பொய்யே சொல்லாது, நம்முடைய அனுபவங்களையும் சேர்த்துத்தான் நாம் வந்து ஜோதிடத்தில் உண்மைகளை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே சில பெரிய ஆர்டிகல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி தானே எழுதியிருக்கிறேன், என்னுடைய என்னென்ன ரொம்ப நெருங்கணும்னு எழுதியிருக்கிறேன். ஒரு பெரிய பணக்காரர் எழுதணும்னு வச்சுக்கோங்க, பணக்காரர் எப்படிப்பட்டவரை நினைக்கிறேன், என் கூட 17 வயசுலேருந்து என் கூட கோழி அடித்த வயசுலேருந்து என் கூட பழகினவர் இன்றைக்கி பணக்காரராக இருக்கிறார், இந்த பணக்காரருடைய ஜாதகம். நான் என்னுடைய அனுபவம், ஒரு தேள் கொட்டின அனுபவத்தை சொல்லும்போது என்னுடைய அனுபவத்தை தான் சொன்னேன். ஆகவே ஜோதிடத்தில் எதையும் நன்றாக தெரிந்த ஒன்றை மட்டுமே சொல்லக்கூடிய நான் என்னுடைய ஜென்மச்சினை அனுபவமும் மோசமாக 2 ஜென்மச்சினையை பார்த்துருக்குறேன். அப்போ சிறு வயதில் டீனேஜில் வந்த ஒரு ஜென்மச்சினை எனக்கு எப்படி என்ன இருந்தது அப்படின்றது எனக்கு தெரியல, நான் யார்ட்டையும் போய் சொல்ல முடியாதுல்ல, நான் எப்படி நடந்து கொண்டேன், எனக்கு என்ன நடந்ததுன்றது என்னை எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே ஜென்மச்சினை அமைப்போட உங்களுக்கு துல்லியமாக எழுதினேன். என்னை சுற்றி உள்ளவர்கள் அடுத்து பார்க்க ஆரம்பித்தேன், பார்க்க ஆரம்பித்து உணர ஆரம்பித்து இப்போ கமர்ஷியல் ஜோதிடம் தான் இருக்கிறேன். இந்த இப்போ தான் சொல்கிறேன், உத்திராட நட்சத்திரக்காரங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறீங்க, அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் பிறந்து ஏப்ரலில் போன நேரத்தில் திருவண்ண நட்சத்திரக்காரங்களாக வரப்போறீங்க. ஆக இந்த அமைப்புகளை வைத்துத்தான் ஜோதிடம். ஆகவே தனுசு ராசிக்கே உரிய சில பலன்கள் ஆனால் காரகத்துவ விஷயங்களில் மாறும். பிறந்த ஜாதகம், வயது, தகுதி, இருப்பிடம்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த வயதுக்கேற்றார் போல தகுதிக்கேற்றார் போல ஜென்மச்சினை பலன்களை செய்யும். ஒரு இளைய வயது 22 வயசு 20 வயசு வாலிபனுக்கு இருக்கின்ற அமைப்புகள் எனக்கு நடக்காது, நடக்கும் நடக்காது, என் வயது கொற்றவர்களுக்கு நடக்கவே நடக்காது. ஆகவே இந்த அமைப்பில் வயதுக்கேற்றார் போல சில விஷயங்கள் எனக்கும் இருந்தன. மன அழுத்தம் தர விஷயங்கள் குழந்தைகளால் இருந்தது, ஏன்னா அப்போ வந்து எனக்கு ராகுதிசை குருவோடு இணைந்த ஒரு விஷயம். அப்போ குழந்தைகள்னால எந்த மனிதனுமே டிஸ்டர்ப் ஆகிடுவோம், நம்ம வாழ்க்கையே குழந்தைகளுக்கு தான் அப்படிங்கிற போது, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்றுன்ற போது எத்தகைய பெரிய மனிதனாக இருந்தாலும் அந்த குழந்தைகளால் வரும்போது கண்டிப்பாக அவர் டிஸ்டர்ப் ஆவார். அதே போன்ற டிஸ்டர்ப்பும் எதிரிகள் தொல்லை, மாநாடுகள் அப்படிங்கிற அமைப்பில் எதிரிகள் தொல்லையும் எனக்கு சில விஷயங்கள் இருந்தது. அதெல்லாம் இப்போ சரியாக போய் வழக்கமான இதில் வந்திருக்கிறோம். ஏன்னா மகரத்தில் உத்தரத்துக்கு போயிட்டாரு, ஒரு நட்சத்திரம் தள்ளி சனி போனாலே உங்களுடைய சொந்த நட்சத்திரத்திலிருந்து விலகி அடுத்த நட்சத்திரத்திற்கு போய் அதனை அடுத்த நட்சத்திரத்திற்குள் போகும்போது உங்களுடைய மன அழுத்தம் முற்றிலுமாக நீங்கும் அப்படிங்கிறது உண்மை அமைப்பு. கோச்சாரத்தை பற்றி உண்மையை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.